श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। रूपश्रिया परमया परमेण धाम्ना चित्रैव कैश्चिदुचितैः भवतश्चरित्रैः चिह्नैः अनिह्नवपरैः अपरैश्च कैश्चित् निश्चिन्वते त्वयि विपश्चितयीशितृत्वम्। ब्रह्मनुडय பரத்துவம், அவன்தான் பரமபுருஷன் என்பதை நிர்ணயம் செய்கின்ற விஷயங்களை பற்றி இப்போது சொல்லுகின்றார். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சந்தீதிசா ஸ்ருதிசிரசு பரசகசிராக வாசஸ்தவ பிரசயித்தும் பரமேசிதத்துவம் கிஞ்சேக நவ்யஜகணா கிருமிதாதிருபேதம் கிராமன் ஜெகந்தி நிகிரன்னு புனருத்கிரன்ஸ்ட என்பதாக சொல்லி சொன்னார். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்கிற விஷயத்துக்கு காரண வாக்கியங்களும் சோதக வாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாக்கியங்களும், அதாவது ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பறைசாற்றுகின்றன என்பதை அருளி செய்தார். இதுக்கு பெருமாளுடைய சிருஷ்டியில ஒரு கிருமியிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லாருமே பெருமாளுடைய சிருஷ்டியில அடங்கினவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கிராமன் ஜெகந்தி நிகிரன் புனருத்கிரன்ஸ்டன், இந்த பெருமாளுடைய பரத்துவம், அவர்தான் பரமபுருஷன், எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் என்கிற விஷயம், பெருமாளுடைய அத்தியுதமான செயல்கள்னால அறியப்பட்டது என்பதையும் சொல்ற. அந்த செயல்கள் என்னன்னாக்க உலகத்தை அளந்தமை, உண்டமை, உமிழ்ந்தமை, இப்படி இவைகள்னாலே இந்த பெருமாள் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பது அறியப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்லி சொன்னார். இதுக்கு மேல மகான்களாக இருந்திருக்கிறவா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்கிற விஷயத்துல இன்னும் சில அடையாளங்களை கொண்டு அவர்கள்லாம் உத்கோஷிக்கிறார்கள் என்பதை சொல்ற. ரூபஸ்ரீயா பரமயா பரமேண தாம்னா சித்ரைவ கைஷ்டித் உசிதைஹி பவதச்சரித்ரைஹி. மகா விவேகிகளாக இருந்திருக்கிறவா அவெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்த உடனேயே இவர் தான் சாட்சாத் பரமாத்மா என்பதை நிர்ணயம் பண்ணிடுறாளாம். இந்த பரதேவதை என்று நிர்ணயம் பண்றதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, திவ்யாத்மஸ்வரூபத்தை நம்மளால சுலபமாக உணர முடியாது. வேதம் சொல்றது எம்பெருமான் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். எச்சகின் சித்தக சர்வம் திருஷ்யதே ஏ ஸ்ருஜதே பிமா அந்த பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா திருஷ்யதே ஸ்ருயதே பிவா அந்த பகிஷ்ட வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ளுக்குள்ளையும் வெளியிலையும் நீக்கமர நிறைந்து இருக்கார் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார்.
நம்ம கண்ணுக்கு தெரியுறது என்ன தெரியலையே. பெருமாள் இங்கதான் இப்படி நீக்கமரம் நிறைந்திருக்கான்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே என்ன கேட்டவனா, அதுக்காக தான் பிரம்மஸ்வரூபத்தை நம்மளால சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நம்ம கணக்கு தியானம் பண்ணோம்னாக்க அப்போ பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம்ன்றது விசேஷம் என்பதாக சொல்ற அந்த ரூப தியானம்ன்றது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, கிழித்தீரையை கண்டால் உள்ளிருக்கும் வஸ்துவை அறியுமா போலே அப்படின்னு. ஒரு பெரிய ரத்னம் இப்பெல்லாம் பர்சல வைக்கிற மாதிரி ஒரு பர்சல வச்சு அதில் கட்டி சீல் வச்சு ஒரு பொட்டியில வச்சு இதை கொண்டு போய் இன்னொருத்தரெண்ட கொடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ரத்னத்தை எங்க தொலைஞ்சு போச்சு, பொட்டியோட தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்ச பிற்பாடு அப்புறம் எங்காச்சு தெரியலையே தெரியலையேன்னு தேடின்னு இருக்கச்சு அந்த கிழி சீர தெரியறது. அது துணியில சீல் வச்சது தெரியறது. அந்த சீல் வந்தது பார்த்த உடனே ஓ ரத்னமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சீல் இன்டாக்டா இருக்கிறதுனால அது உள்ள ரத்னம் இருக்குன்றது சித்தமாயிடுச்சு. அந்த மாதிரி மேல இருக்கிறத தெரிஞ்சின்றமானாலே எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம தெரிஞ்சின்றமானாலே திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் என்பது ஒரு விஷயம். அது இப்ப சொல்லச்சே திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சுபாசிரயம் என்பதாக பேரு. சுபாசிரயம்னு சொல்லச்சு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். காணிலும் ஒரு போலார், இது வந்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திருமேனி மாத்திரமே தான் சுபாசிரயமாக சொல்லப்படுகிறது. மீதி பேர்தெல்லாம் வந்து அது சுபாசிரயம்னு சொல்ல முடியாது. அந்த பிணங்கள்லாம் நடுவில் இருக்கிறதுல சுடுகாட்டில் போய் அதில் நடமாடி அதில் நர்த்தனமாடி உடம்பெல்லாம் பஸ்மாவை பூசிண்டு சுடுநீரும் மெய்யில் அப்படி அதோடு இல்லாத இந்த கண்ணிலையும் பார்த்தோம்னாக்கா நம்ம பெருமாள் அவர் அரவிந்த லோச்சனாக இருந்துருக்கார், அரவிந்தாட்சனாக இருந்துருக்கார், அவன் விரூபாட்சனாக இருந்துருக்கான். அவனியா பரதத்துவம்னு நாம சொல்லுவோம். தேவாத்யாக கர்மயோனையா, தேவர்கள் முதலிய கர்மாவினாலே பிறப்பை அடைந்தவர்கள் எல்லோருமே அசுத்தர்கள் என்பதாக சொல்ற. காணிலும் ஒருப்பிலார் ஜபிக்கினாத கீர்த்தியார், பேணிலும் வரம் தர மிடுக்கில்லாத தேவரை அப்படின்னு திருமேசிபுரான் திருச்சந்த விருத்தத்துல அருளி செய்திருக்கார். ஆகையால பிரம்மருத்ராதிகளுடைய ரூபங்கள்லாம் அது பார்க்கறதுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு ஆகர்ஷகமாக இருக்காது, நம்மளை ஈர்ப்பதாக இருக்காது. அப்படியே இருந்ததுன்னு வச்சிருந்தா கூட அந்த சரீரம்லாம் கர்மகிதமான கர்ம நிமித்தமான சரீரம். ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ரத விசேஷத்தினால தப்போ விசேஷத்தினால பிரம்மா பிரம்மாவாக இருக்க அந்த பிரம்ம பதவியை அடைஞ்சிருக்க. பெருமாள் அதாவது ருத்ரன் ருத்ர பதவியை அடைஞ்சிருக்கான். இதுதான் சத்தியமான விஷயம். ஆகையால அவளுடைய பிறப்பெல்லாம் கர்ம நிமித்தமாக இருக்கிறபடினால அவ எல்லாருமே அசுத்தர்களாக கருதப்படுகின்றனர். அப்போ சுத்தமாக இருக்கிறவர் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் ஒண்ணுதான். அதுதான் பரிசுத்தமானது, அதுதான் வந்து எல்லோராலையும் விரும்பி ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருந்திருக்கிறது. ஆலமாமரத்தில் இனமேல் ஒரு பாலகனாய் ஞகலமேடும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரிழில் நிலமேனி ஐயோ நெறிகொண்டதன் நெஞ்சினையே. என்ன ஒரு அற்புதமான பாசுரம் இது! அமரநாதிபிரான் பாசுரமாக இருந்தாலும் இந்த பாசத்துல ரங்கநாதன் சொல்லி சொல்றார், ஆனா கண்ணனையும் சொல்றார். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு வர்ணனம் இது. ஆலமாக மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் கரவிந்தே ந பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம்
பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்மராமி. ஒரு ஆல இலையில சின்ன குழந்தையா பிஞ்சு குழந்தையாக பெருமாள் சேவை செய்கிறேன். ஆல மகமரத்து நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடு முண்டான். எல்லா லோகத்தையும் அவன் தான் உண்டவனாக இருந்துட்டு இருக்கார். அப்படின்னா எல்லா லோகத்தையும் தன் வயத்துல வச்சுட்டு இருக்கார். மகாப்பிரளய காலத்துல அரங்கு தருவே நானு யானை. அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி சேவை சாய்க்கிறதுன்னா, கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் நிலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. நிலமேக சாமலனாக பெருமாள் எழுந்திருக்கு. அந்த பெருமாள் நிலமேக சாமலன் சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் ஆழ்வாருக்கு நிலமேனி என்பதாக சொல்ற. கோலமாமணி ஹாரமும் முத்து தாமமும் ரத்னத்தினால திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்க, முத்தால இழைக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சரம் சரமா முத்துக்கள் எல்லாம் முத்து ஹாரமும் சாத்தின் இருக்கேராம். இதெல்லாம் பார்த்து சேவிச்ச உடனே முடிவில்லாத ஓரெழில் அந்த ரங்கநாதனுடைய அழகு இவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? வாச்சாம கோச்சரமாக இருக்கு. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு நாம மனசனாலையும் சொல்ல முடியாது, வாக்குக்கும் நிலமற்றதாக இருந்துட்டு இருக்கிறது, மனசாலையும் அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கு. அப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம் அது. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே இவர் தான் பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணிடுறாளாம். வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்றதுக்காக சொல்றோம். தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான். தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் பெருமாள் துளசி மாலையை சாத்தின் இருக்கு. நல்ல திருடமும் நல்ல பெருசா நல்ல ஹாரமா சாத்திருக்காது. தோளினன் மேலும் தோளின் தோல்ல இருந்துருக்கு, மார்பில் இருந்திருக்கு. சுடர்முடி மேலும்னா சாதாரணமா திருமஞ்சன காலத்துல பெருமாளை சேவிச்சோம்னாக்க அப்ப துளசி மாலைய ஆச்சரியமா சாத்தின்னு இருப்பேர். அதுல தலையிலையும் ஒரு சுத்த இது பண்ணி துளசி மாலையை சாத்தின்னு பேர். புனைந்த தன்னந்துழாயுடைய இப்படி திருத்துழாயோட எழுந்தருள் இருந்துருக்கிற அந்த திருமேனி அது சேவிக்கிறதுக்கே ஆச்சரியமாக இருந்துருக்கும். பட்டர் தொம்மையே ஹம்மேன்னு சொல்லிட்டு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை திருமஞ்சன சமயத்தில் இருக்க எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதனுடைய விக்கிரகத்தை சேவிச்சுட்டு தொம்மையே ஹம்மே குதத்தி குதயுதம் வேதமூல பிரமாணாதுன்னு பெருமாளோட ஒரு சம்வாதம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த திருமேனி. ரூபஸ்ரீயா பரமயா, இதை எல்லாத்தையும் நினைச்சுட்டுதான் ரூபஸ்ரீயா பரமயா இது ஒரு அடையாளம், இவர் தான் பெருமாள்னு சொல்லி சொல்றதுக்கு. பம்பாசரஸ்தீரத்துல ராமரும் லக்ஷ்மணனும் வந்துட்டு இருக்கா. கபந்தம் சொல்றான் இந்த ரிஷிமுக பர்வத்துல சுக்ரீவன் இருந்துட்டு இருக்கான். அவனும் ஒன்ன மாதிரி மனைவியை இழந்து ராஜ்யத்தை இழந்து சிரமப்பட்டு இருக்கான். சுக்ரீவனுடைய சகாயம் இருந்ததுன்னாக்க உன்னால சீதைய தேட முடியும், ராவண வதமும் பண்ண முடியும்ன்றத சொல்லி சொல்றான். கபந்தனுடைய வார்த்தையை கேட்டு அங்கிருந்து பம்பாசர தீரத்துக்கு போற. அந்த பம்பாசர தீரத்துல போகச்சே பார்த்தோமா ரிஷிமுக மலையிலேருந்து இவ ரெண்டு பேரையும் சுக்ரீவன் பாக்குற. சுக்ரீவன் பார்த்துட்டு வாலி அனுப்பிச்ச ஆள் தான் இவ, ஏதோ அவெல்லாம் அந்த குரங்கா இருந்தா கூட ஜென்மனா குரங்கா இருந்தாலும் கூட எந்த உருவம் வேணா எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் அவர்கள்லாம். அதே மாதிரி தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிக்கிறதோ சின்னதாக்கிக்கிறதோ எல்லாமே அவளால் முடியும், அப்படிப்பட்ட சமர்த்தர்கள் அவர்கள். வாலிதான் அனுப்பிச்சிருக்கான் நம்மளை சிரமப்படுத்துவதற்காக அப்படின்னு சுக்ரீவன் இவா ரெண்டு பேரையும் பார்த்து பயப்படுறான். அப்போ ஹனுமார் என்ன சொல்ற, நீ எதுக்கு விசாரப்படுற, நான் நிறைய போய் அவரை பார்த்துண்டு அவ யாரு என்னன்றத நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹனுமார் கிளம்புறே. ஹனுமார் கிட்ட போறேன். அப்போ பரிவிராஜக வேஷம், பரிவிராஜக வேஷம்னாக்க
பிக்ஷு வேஷம் பரிவராஜக வேஷம்னு ஒரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு வரையறாங்க. அந்த சன்னியாசி என்ன குரங்கு வேஷத்துல போட்டாக்க அவரை எல்லாம் பயந்துருவா, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சன்னியாசி வேஷம் போட்டு வந்த உடனே கிட்ட ராமலட்சுமணால் கிட்ட வரையறான், வந்த உடனே விழுந்து சேவிச்சு வரையறான். சன்னியாசி கிரகஸ்தால சேவிக்கிற வழக்கம் கிடையாது. இப்ப இவா கிரகஸ்த லட்சணத்தோட தான் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே ராமலட்சுமணாலும் எப்படி ஏன் விழுந்து சேவிக்கிற கண்ணுமா, சன்னியாசியா இருந்த வேஷம் போட்டா கூட எப்படி வேஷம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் இல்லையோ, அப்படித்தானே. அந்த மாதிரி இல்லாத ஒரு சன்னியாசியா வேஷம் போட்டு விழுந்து சேவிச்சிருந்தாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ரூபமேவா சேதன் மகிமானம் வியாஜஷ்டே, வேதம் சொல்றது இவருடைய ரூபமே இவருடைய மகிமைய வெளிப்படுத்துகிறதாம். ராமனுடைய ரூபமே இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் சாட்சாத் பரமாத்மா தான் தெரிஞ்சு போயிடுத்து. இப்படி பரமாத்மான்னு தெரிஞ்ச பிற்பாடு யாரு தான் சேவிக்காத இருந்திருப்பா, ஆகையால விழுந்து சேவிக்கிறேர். இப்படி அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கேர் கோவிந்தராஜ்யத்துல. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க இத கொண்டு தீர்மானம் பண்றோம் இவர் தான் பரதத்துவம் என்பதாக. ரூபஸ்ரீயாக பரமயா, இன்னும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லணும் அப்படின்னா, பிரசன்ன வதனம் சாரு பத்மபத்ரோபமேக்ஷணம் சுகபூ சுகபோலம் சுவிஸ்தீர்ண லலாட பலகோஜ்வலம். அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கச்சேயே பார்த்தோம்னா, சுவாகத்தோதார நேத்திரம்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற மாதிரி, வாவான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு திருக்கண்கள் அழகு. அந்த முகத்தை சேவிக்கச்சேயே அனாமய வாக்கிய கர்ப்பகின்னு சொல்ற சௌக்கியமானு கேட்கிற மாதிரி அந்த திருமுக மண்டலம். இப்படி சாரு பத்ம பத்ரோபமே க்ஷணம், ஆச்சரியமான ஒரு தாமர புஷ்பம் தாமர இதழ்கள் போல இருந்திருக்கிற திருக்கண்கள், கம்பீராம்ப சுமுத்பூத சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீக தனாமலாய தேட்சணா என்பதாக பாஷ்யக்காரர் எம்பெருமானுடைய திருக்கண்கள மங்களம் பண்ற சுகபோலம். அந்த கப்போலம் கண்ணம் பார்த்தோம்னா மினு மினு மினுன்னு கண்ணம் இருந்துட்டு இருக்கான். சுவிஸ்தீர்ணலாட்ட பலகோஜ்வலம் கஸ்தூரி திலிக்கம் திலக்கம் கலிதோர்த்த புன்ற திலக்கம். அந்த பெருமாள் சாத்தின்றிருக்கேர், கஸ்தூரி திலக்கத்தை சாத்தின்றிருக்கேரான் ரங்கநாதன். அவருடைய சேவை ஆச்சரியமான சேவை. அதனாலேயே ஒரு அந்த திருநத்தை கெட்டு, அதாவது அஷ்டமி சந்திரனை அனுகரிக்குமா போலே இருக்கின்ற திருநெற்றி கட்டும் பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அஷ்டமி சந்திரனை அனுகரிக்குமா போலே என்பதாக, அஷ்டமி சந்திரன் அப்படியே விகிட் எடுத்த மாதிரி சரியா பாது இருந்துட்டு இருக்கும். அஷ்டமி சந்திரனை அனுகரிக்குமா போலேன்னு சொல்றபடினால அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு திருநெற்றி கட்டோட பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறான். சமகர்ணாந்த விநியஸ்த சாரு குண்டல பூஷணம், சமகர்ணாந்த விநியஸ்த சாரு குண்டல பூஷணம். இதுல சில பேருக்கு பார்த்தோம்னாக்க இந்த சரீரத்தினுடைய ப்ரப்போர்ஷன்ல சில பேருக்கு மேல் பாகம் சின்னதா இருக்கும், அதோ பாகம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காது கண்ணு அதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு சமமான ஒரு நிலையில இருந்துருக்காது. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை. சமகர்ணாந்த விநியஸ்த சாரு குண்டல பூஷணம் கம்புக்ரீவம் சுவிஸ்தீர்ண சீவத்சாங்கித வட்சசம், சங்கு போல கழுக்கு கழுத்து சீவத்சாங்கம், அந்த திருமார்பல சீவத்சாங்கத்தோட இருந்துட்டு இருக்க. அதோட மாத்திரமில்ல, கீழே இறங்கி வந்தோம்னா வழித்ரயம்னு சொல்லி சொல்றது, யாதாமோதர இது நகமதாத்தமாசீது சாதகமா கிள கிணகரிணி பபூவான், கண்ணு நன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவர் அந்த ஒரு காலத்துல யசோதா பிராட்டினால கட்டுண்டது இருக்க அதுவே அடையாளமா போயிட்டு தான். அந்த அடையாளம் தான் அவருடைய
திருவயிற்றுக்கு ஒரு அலங்காரம் ஆயிடுத்து ஆபரணமாக ஆயிடுத்தான் அப்படின்றதெல்லாம் வலி பிரலம்பாஷ்டபுஜம் விஷ்ணு மதவாபி சதுர்புஜம் எட்டு கைகளோடும் அவசரமா பிரசன்னாக்க சரணாகத சந்திராச துவரா திகுணித திகுண பாகுனான்னு சொல்ற சரணாகத ரட்சணம் பண்ணணும்னாக்க அதுல துறையில பார்த்தோம்னா நாலு கை எட்டு கை ஆகிடுறதான் மீதி சாதாரண சமயத்துல நாலு கையோட இருந்துட்டு இருக்கான் பெருமாள் நாலு புஜங்களோட இருந்துட்டு இருக்கவ சமஸ்தித்தோருஜங்கஞ்ச சுஸ்திதாங்கிரி வராம்புஜம் சிந்தையே பிரம்மபூதந்தம் பீத நிர்மல வாசசம் அவருடைய திருத்தொடைகளுடைய அழகு திருவடிகளுடைய அழகு இதெல்லாம் நாம ரசிச்சு அவர் பீதாம்பரதாரியாக எழுந்தருள் இருக்கிறத நாம அதை சேவிச்சு அதை மனசுல சிந்தனம் பண்ணி இப்படி கிரீடஹார கையோர விபூஷணங்களோடையும் பெருமாள் எழுதியிருக்கிறது சார்கம் முதலிய ஆயுதங்களோடையும் எழுந்தருள் இருக்கிற மாதிரி நாம தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு இவர் தான் பரமாத்மான்ற நிச்சய ஞானம் ஏற்பட்டு வர்றது தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம்னு சொல்ற பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே கண்ணன் எப்படி அவதாரம் பண்றேன்றதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம் பரமேண தாம்னா இவர் எழுந்தருள் இருக்கிற இடத்தை கொண்டும் இவர் தான் பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணிடலாம் பரமேண தாம்னா ஆதித்யவர்ணன் தமசரஸ்தாத்னு ஸ்ருதி சொல்லிருக்கு ஆதித்யவர்ணமாக இருக்கு சூரியன் போன்ற பிரகாசத்தை உடையவராக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான் மூல பிரகிருதிக்கு அப்பால் தமச பரஸ்தாது தமசப்தத்தினால மூல பிரகிருதி சொல்லப்படுகிறது அந்த தமசப்த மூல பிரகிருதிக்கு அப்பால் இருந்திருக்கிறவன் அவன் பரம புருஷன் என்று சொன்னார் ததக்ஷரே பரமே வியோமன்னே இப்படி எல்லாம் சொல்ற தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயாம் நித்தியசூரிகளாலே எப்பொழுதும் தொழப்படுபவனாக எழுந்தொழி இருந்திருக்கிறவன் எம்பெருமான் அந்த தாம அவர் இருக்கிற இடத்தை கொண்டே தீர்மானம் பண்ணியுள்ளார் இவர் தான் பரமாத்மா என்பதாக வைகுண்ட சப்தம் இருக்க அது மூணு வஸ்துவை குறிக்கும் வைகுண்டன்றது ஒரு ஸ்தான விசேஷம் அப்ராகிருதமான ஸ்தான விசேஷம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஷாட்குண்ய பூர்த்தியோட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானம் பெருமாளுக்கே வைகுண்டன்னு பேர் வைகுண்ட புருஷோத்தமஹான்னு சகசிரநாமத்துல ஒரு திருநாமம் வைகுண்டா என்பதாக இப்படி இந்த சீவைகுண்டத்துல அந்த எம்பெருமான அனுபவிக்கிற ஜீவாத்மா இருக்காள சேத்தனன் முக்த நித்யாள் அவளுக்கும் வைகுண்டா அப்படின்னு அவர்களுக்கும் பேரு இப்படி இந்த ஸ்தானத்தை கொண்டே தீர்மானம் பண்ணிடலாம் இந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் தான் பரமாத்மா இந்த ஸ்தானத்துல வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ராஷ்டிரபதி பவன்ல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாக்கா இது ராஷ்டிரபதி பவன் நம்ம ராஷ்டிரபதியை நாம இதுக்கு முன்ன பார்த்ததில்லை இவர் தான் இங்க வாசம் பண்றவர்னு தெரிஞ்சதுன்னாக்கா இவர் தான் ராஷ்டிரபதினு தெரிஞ்சு போறது அந்த ஸ்தானத்தை கொண்டு தெரிஞ்சு போறது ரூபஸ்ரீயா பரமயா பரமேண தாம்னா சித்திரைச்சிதுஜிதை பவத்தரித்திரை சித்திரைச்சித் உச்சிதை பவத சரித்திரை எம்பெருமானுடைய பல சரித்திரங்கள் இந்த சரித்திரங்கள் எல்லாம் நாம கேட்டமனாலே தெரிஞ்சு போயிடும் இவர் தான் பரமாத்மா என்பதாக துவாம் சீலரூப சரிதைஹி இங்க பெருமாளை வந்து இவர் தான் பரமாத்மான்னு எதை கொண்டு தீர்மானம் பண்றேன்னு அவருடைய சௌசீல்யத்தினாலையும் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினாலையும் ரூபம் சீலம் ரூபம் சரித்தம் அவருடைய திவ்ய சேஷ்டிதங்களை கொண்டும் தெரிஞ்சுக்கிறோன்றத சொல்லி சொல்றார் சித்திரைச்சிதுச்சிதை பவத்தரித்தை வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடா தியாபத்விமோசன வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடாதி ஆபத்விமோசனம் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்க அந்த ஆபத்துல இருந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருந்திருக்கவர் சாட்சாத் பரமாத்மா தான் பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுத்து பிரம்மாவுக்கு அவர் ஒரு சமயத்துல வேதத்தெல்லாம் இழந்துட்டு
அந்த வேதங்கள்லாம் தனித்தனியா இப்படி சஞ்சாரம் பண்ணிருந்தா சின்ன பொம்மையாட்டம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிச்சு. மதுக்கிட்ட பண்ற ராட்சதர்கள் வேதத்தை தூக்கி போயிட்டா, அவரால் திருப்பி அந்த வேதத்தை பெற முடியல, அவரால் மீட்க முடியல, அவருடைய முகத்துல ஸ்ரீயே போயிடுத்து, வர்ச்சஸே போயிடுத்து. அந்த சமயத்துல பெருமாள் ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணி அவருக்கு வேதத்தை மீட்டு கொடுத்து, குரு பாத்தகத்தினால ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து சிவபெருமானுக்கு. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கடிச்சவர் யாருன்னாக்க, பெருமாளிடத்துல ஆசிரிச்சுதான் அந்த பிரம்மஹத்தி போப்புன்றது போச்சு. இப்படி எல்லாருக்கும் அவரவர்கள் செய்த ஒரு அவரவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்த அந்த கஷ்டத்தை போக்கடிச்சவராக இருந்துருக்கவர் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். இதுலேருந்தே நமக்கு நன்னா தெரியறது யாருன்னாக்க, இவர் தான் பரமாத்மான்றது தெரியறது. இப்படி பார்க்கணும். சமுத்திரத்துல சேத்து பந்தனம் பண்ற 8 வயசு குழந்தையா இருந்துருக்கச்சு, ஒரு கோவர்தன கிரிய ஒரு விரலால அப்படி தூக்கி பிடிச்சுக்கிறேன், அது அத்தனை கோபர்களையும் கோக்களையும் ரக்ஷணம் பண்றேன், இதெல்லாம் யார் பண்ண முடியும்? பரமாத்மாவா இருக்கிறவா தான் பண்ண முடியும். சர்வசிரேஷ்டனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் பண்ண முடியும். மறிகடல் வாய் மாண்டானை போதுவித்த தக்கனையா உரு உருவே கொடுப்பதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல வரைச்சு பெருமாள் ஆசிரியமா ஒரு காரியம் பண்ணார், 3 விஷயத்தை பண்ணி சொன்னார். அதுல பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் என்பதாக சொல்றார். ஒரு கறிக்கட்டைய ராஜாவா ஆக்கிட்டேர் பெருமாளுடைய திரௌடி ஸ்பர்சத்தினால. என்னைக்கோ தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய அந்த குருதட்சிணையாக சாந்திபினி மகர்ஷிக்கு கொண்டு வந்து கொடுத்தேர், சமுத்திரத்துல விழுந்து போன குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தேர். அதோட மாத்திரம் இல்ல, வைதிகன் பிள்ளைகளை மீட்டேன்னு சொல்லி ஒரு வைதிகனாக பிராமணன் தன்னுடைய குழந்தைகள்லாம் பிறந்த உடனே காணாத போயிடுறது காணாத போயிடுறதுன்னு சொல்லி கண்ணனிடத்துல வந்து சரணாகதி பண்ற, இந்த குழந்தையானா காப்பாத்தி கொடுன்ன. இந்த குழந்தையோட மாத்திரம் இல்ல, மீதி இதுக்கு முன்ன போன குழந்தைகள் எல்லாவற்றையும் மீட்டு அவளிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறேர் பெருமாள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யாரால பண்ண முடியும்? அகடித கடனா சாமர்த்தியம்ன்றது பெருமாள் ஒருத்தருக்கே தான் இருக்கிறபடினால அவர் தான் பரதத்துவம்னு சொல்லி சொல்றார். ஜட்டாயுக்கும் மோட்சத்தை கொடுக்குறேன், அதாவது சபரிக்கு சபரி மோட்ச சாட்சி பூத்தான்னு சொல்லி சொல்ற. சபரி காலத்துல சபரிக்கு வரைச்சு அவள் ஏற்கனவே ஜன்மாந்தரத்துல பக்தியோகம் பண்ணி அதை சித்தி அடைஞ்சா அந்த பிராரப்த கர்மாவனுடைய முடிவுல தான் மோட்சம் வருதுன்றதுனால அந்த பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மா அவளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது சபரியாக இருந்துருக்கா, அவள் வேடுவ ஸ்திரீயாக இருந்துருக்கா, ஆனா அவள் மோட்சத்தை அடையிறான், இதுதான் கடைசி அவளுக்கு பிராரப்த கர்மா அவசானம்ன்றது இந்த சரீரத்தோட வரப்படினால அவளுக்கு இதை முடிஞ்ச உடனே மோட்சத்தை அடையிறான். அதுக்கு சாட்சி பூத்தராக பெருமாள் இருந்துருக்கேர். இதே ஜட்டாயுக்கு வரைச்சே அஹிதாக்னிகள்லாம் என்ன கதியை அடைவார்களோ, இல்ல அபுனராவர்த்தி ரூபமாக இருந்துருக்கிற யோகிகள்லாம் அடையக்கூடிய கத்தி உமக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்றேன். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டோம்னா, தசரத சக்கரவர்த்திக்கு கூட ராமர் கையால சம்ஸ்காரம்ன்றது கிடைக்கல, ஆனா ஜட்டாயுக்கு கிடைச்சது. அது அப்படி பெருமாளுடைய சேஷ்டித்தங்களாலேயே அவர் தான் பரமாத்மா என்பது நன்னா தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். ரூபஸ்ரீயா பரமயா பரமேண தாம்னா சித்திரைஷ்டகைஷ்டிதுஜிதைஹி பவதஹ சரித்ரைஹி சின்ஹைஹி அனின்ஹவ பரைஹி அபரைஷ்டகைஷ்டிதி. சில சில அடையாளங்கள் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன அடையாளங்கள்னு பாக்குறேன். லக்ஷ்மி பதித்வம், பிராட்டி கேள்வனாக இருந்திருக்கிறதுன்றது ஒரு அடையாளம். சேஷசாயித்வம், பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துருக்கு, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று இப்படி பெருமாளுக்கு எல்லா விதமாகவும் கைங்கரியம் பண்றவர் ஆதிசேஷன். அவர் போயிட்டே இருந்தார்னாக்க அவருக்கு நடக்கச்சே குடையாக இருந்துட்டு பேர் உக்காண்டாக்க அவர் வந்து சிம்ஹாசனமாக இருந்துருக்கு, நடந்தேர்னாக்க பாதுகையாக இருந்துட்டு பேர், அதே மாதிரி படுத்துட்டேர்னாக்க அவரே சயனமாக இருந்துட்டு பேர். அப்படிலாம்
சொல்லப்பட்ட ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க பெருமாள் ஒத்தர் தானே தவிர வேற யாரும் இல்லை. இந்த லட்சணத்தை கொண்டே இவர் தான் பெருமாள்னு தீர்மானம் பண்ணலாம். இதெல்லாம் யாராலும் இந்த அடையாளங்கள் எல்லாம் மறைக்க முடியாது. கருட வாகனம் அஞ்சனாபம்னு சொல்ற கருட வாகனத்து மேல வருதுன்றது வேதாத்மா விகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினின் வேதாத்மாவாக இருந்துருக்கிறவர் யாரு அப்படின்னாக்க அந்த பரமாத்மா அதாவது கருத்மான் தான். விகேஸ்வர அவரே பெருமாளுக்கு வாகனமாக இருந்துருக்கார் அப்படின்னா தாசசகா வாகனம் ஆசனம் எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயான்னு பெருமாளுக்கு வாகனமாகவும் ஆசனமாகவும் வியஜனமாகவும் விசிறியாகவும் சக தோழனாகவும் தாசனாகவும் எல்லாமாகவும் இருந்துருக்கேறாம் அந்த கருத்மான். அந்த கருத்மான் மேல எழுந்தருள் இருக்கேன்றது இருந்துருக்க அதுவே ஒரு அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்கள்னால சின்னைகி அனின்னவ பரைஷ்ட கைஷ்டி மறைக்க முடியாத சில அடையாளங்கள்னாலே அப்படின்னு அர்த்தம். அனின்னவ பரைகின்னாக்க அதாவது மறுக்கிறது மறைக்கிறது இதுதான் நின்ஹவம்ன்றதுனால சொல்லி சொல்றது. இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவர் தான் சொல்லி தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற சில அடையாளங்களை அனைவது அரைவனமேல் பூம்பாவை ஆகம் புணர்வது. பெருமாள் சயனிச்சுக்கிறது எங்க அரவணமேல், அரவணன்னா அதிசேஷன் மேல படுத்துருக்கு. பூம்பாவை புணர்வது இப்போ யாரோட இருந்துருக்கு என்று கேட்டோம்னாக்க மகாலட்சுமியோடு இருந்துருக்கு. இதெல்லாம் அவருக்கு அடையாளமாக இருந்துருக்கிறது ஒண்ணு. இன்னொரு ஒரு பரமபுருஷன் லட்சணத்தையும் ஒண்ணு சொல்ற, தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமும் சேர்த்தி அவையே சிவன் முடிதேல் தான் கண்டு பாகர்த்தன் தொழிந்தொழிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றான். தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரத்தெல்லாம் பெறுவதற்காக தபஸ் பண்ற. அப்படி அர்ஜுனன் தபஸ் பண்ணச்சு சிவபெருமானுக்கு சிவ பூஜைய நித்தியம் கார்த்தால சிவ பூஜை பண்ணுவ. அந்த சிவ பூஜை பண்ணிட்டு மீதி போதும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அர்ஜுனனுடைய வழக்கம். ஒரு நாள் அங்கேருந்து காட்டிலேயே கண்ணன் வரைறான். கண்ணன் வரைச்சே வா போலாம் எங்கேயோ போகலான்னு அவர் கூப்பிடுறே. கூப்பிடச்சே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நான் நிச்சயமாக சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அந்த சிவ பூஜை பண்ணிட்டு அப்புறம் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த சிவ பூஜை பண்ணுறதுக்கோசரம் கையில் புஷ்பம்லாம் வச்சுட்டுருக்கான். கண்ணன் என்ன பண்ணிடறான், ஒன்றும் வேண்டாம் அந்த புஷ்பத்தெல்லாம் தன்னுடைய திருவடியை காண்பிச்சு இந்த காலில் போடுறான் அந்த புஷ்பத்தை அப்படின்னு சொல்லிட்டேனான். இது சொன்ன கண்ணன் சொல்ற வார்த்தையும் மீற முடியல, வேற வழியும் இல்லை. அந்த அந்த புஷ்பங்கள்லாம் கண்ணனுடைய திருவடியில சேர்த்துட்டா, சேர்த்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆயிடுச்சும் போயாச்சு வந்தாச்சு. வந்த உடனே சரி இன்னைக்கு சிவபெருமான் சிவ பூஜை பண்ண முடியலையோ, இந்த பூஜையை பண்றதுக்கோசரம் அந்த லிங்கத்துக்காக பூஜை பண்றதுக்கு போறான். சரி இந்த அந்த முதல்ல கார்த்தால பொறிச்ச புஷ்பம்லாம் கண்ணன் திருவடியில போட்டாச்சு, சரி வேற புஷ்பத்தை எடுத்துட்டு போவோன்ட்டு ஏதோ ஒரு அர்த்த மனசோட போயிட்டு இருக்கேன் சிவ பூஜை பண்றதுக்கு. ஐயோ இன்னைக்கு கார்த்தாலேயே பண்ணாத போயிட்டுமே அப்படின்றதெல்லாம் எண்ணத்தோட போயிட்டு இருக்க. அங்க போய் பார்த்தா எந்த லிங்கத்துக்கு பூஜை பண்றானோ அந்த லிங்கத்து மேல தலை மேல கண்ணன் திருவடியில போட்ட புஷ்பம் கார்த்தால போட்ட புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பம் அங்க இருந்துட்டு இருக்கான். ஓஹோ இது தெரிஞ்ச உடனே அந்த கண்ணனுடைய பிரபாவத்தை பார்த்தன் தெரிஞ்சண்டா, பெருமாளுடைய திருவடியில நாம கணக்கு ஒரு உபச்சாரம் பண்ணவானாக்க அந்த உபச்சாரத்தை எல்லா தேவதைகளும் தலையால ஏற்றுக்கொள்கிறாள் என்கிறார்கள் என்பதுதான் இது உண்மை. அதை ஆழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல், உலகளந்த சேவடி திரீலோகம் மூணு லோகங்களையும் அளந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடி மேலே பூந்தாமம் சேர்த்தி
பூந்தாமும் சேர்த்தி அந்த புஷ்பங்களை பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சானா, அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு. இவன் சிவபூஜை சிவபூஜைன்னு இருக்கான் இல்லையோ, அந்த சிவன் முடிமேல் தான் கண்டு அந்த சிவனுடைய தலைமையில அந்த லிங்கத்து மேல இருக்கிறத பார்த்து, பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. பார்த்தனுக்கு கண்ணனுடைய பிரபாவம் தெரிஞ்சுண்டுதான் தெரிஞ்சுண்டானா, பெருமாளிடத்தில் இருக்கிற ஈஸ்வர தன்மையை விபஸ்டித்து மகான்களாலே இந்த அடையாளங்களாலே மகான்களாலே அறியப்படுவதாக உள்ளது. இப்படி மகாமதிகள்லாம் அறிகிறார்கள் என்பதாக சொல்லுகின்ற இப்படி அத்தியுதமான எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் திவ்ய சேஷ்டித்தங்கள் திவ்ய அந்த எம்பெருமானுடைய குணானுபவங்கள் இப்படி எல்லாவற்றையும் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ஆழ்வான் அனுபவிக்கிறேன். அந்த ஆழ்வானுடைய அனுபவம் நமக்கும் ஏற்பட்டு அந்த ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் கண்ணனுடைய அனுகிரகத்தினாலையும் நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.